ஓகே நம்ம கேம் ஆரம்பிக்கலாமா? சங்கீதா வாழ்த்துக்கள். காலையில் என்னம்மா சாப்பிட்டீங்க? நான் இருசக்கர வாகனத்தில் தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன். அருமை அருமை. யார் ஓட்டினா? உங்கள் முடி அழகாக இருக்கு. ரொம்ப நன்றி. வேற என்னெல்லாம் அழகாக இருக்கு? எனக்கு பசிக்குது ஆனால் சாப்பிடணும்னு தோணலை. எப்போ நேற்று எப்போ சாப்பிட்டீங்க? அம்மா கிட்ட பேசணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஃபோன் எடுத்து வந்தீங்களா? எனக்கு எனக்கு ஒரே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. இங்கே இருக்க நிஜமாலுமே அப்படி தான் இருக்கா இல்லை? நான் நல்லா நடனம் ஆடுவேன். அப்படியா? என்னென்ன பாடல்கள் ஆடுவீங்க? நான் அவ்வளோவா பேச மாட்டேன், ரொம்ப அமைதியான பொண்ணு. அப்படியா? நீ அம்மா? நான் இந்த லைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டு லைட்டுன்னு சொல்லி அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி நானே ஒரு மூணு தடவை போன இந்த நாள்லேயே அவுட் ஆகிட்டாங்க. நல்லா விளாண்டிங்க, நான் சூப்பராக விளாண்டிங்க. ஓகே, சங்கீதாக்கு ஒரு பெரிய கைத்தறிகள் கொடுங்க. ஒரு நாள் தட ஆய் சொன்னா மட்டே ஆயிடுவேன். இப்ப அடுத்து வர்றவங்க தான் பாரு பயங்கரமான போட்டியாளர் அவங்க. ஆமா, நானே ஆர்வமா இருக்கிறேன். சல்மா வாங்க. ராணி வரகிஸ்டோட பேரை கேட்டு ரெண்டு வாரம் உட்காந்து வர்க் பண்ணுவான் உங்களுக்கு. சல்மா புசல்மான்றான். இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா? ஸோ சல்மா அவர்கள் உங்களுடைய புகைப்பட ஆல்பத்திலிருந்து எங்களுடைய சீக்ரெட் போட்டோ டீ. இந்த காலேஜ் டைம் எடுத்த போட்டோ தானே? இல்லை, இது வந்து ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்த. எதுக்கு வாய் அது மாதிரி இருக்குது? என்ன வச்சுருந்தா வாயில் ஏதோ சாப்பிட்டு போட்டோ எடுத்து. யார் எடுத்து இந்த போட்டோவை? இந்த மன தைரியம் உனக்கு யார் யார் வந்து அவங்க கொடுத்தாங்க? அவங்க யார் யார் எடுப்பா? என் புருஷன் தான், என் புருஷன் தான் எடுத்த போட்டோ. காலேஜ் படிக்கும் போதே உனக்கு புருஷன் இருந்துச்சா? என்னடா இது, நான்லாம் வந்து காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏ முடிச்சுட்டு உங்களுக்கு ராமர் வருவாரு, அவர் வந்து ஒரு மெடிசன் விற்கிறார். பலாப்பழமும் நல்லெண்ணெயும் நல்லெண்ணெய தேய்ச்சிட்டு வாயில வந்து ஒரு பலாப்பழத்தை போட்டு நல்லா இருக்குல்ல? சீ நல்லா இல்ல, நானும் அவர் வாயில இருந்தா எடுத்து சாப்பிடுங்கன்றேன். நீங்க தனியா வாங்கி சாப்பிடுங்க, ஓகேவா? அது அது ஒண்ணு பாக்கலாம். சரி, அடுத்தது போவோமா? ஆனா உங்க வீட்டுக்காருக்கு மன தைரியம் ஜாஸ்தி தான். இது வந்து நான் ஒரு நாள் என் மாமியார் கிட்ட மாட்டிப்பேன் ஏதோ பண்ணி. பார்லர் வந்துட்டு இவங்க பேர்ல தான் இருக்கும், நான் வந்து இவங்க பேர்ல தான் பார்லர் ஓபன் பண்ணிருப்பேன். அதுக்கப்புறம் என்னோட பண தேவை வேணும்ன்றதுக்காக நான் அதை பிரான்சிசி கொடுத்துட்டு, பட் அது அவங்க கிட்ட சொல்ல மாட்டேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க ரொம்ப 420 வேலை பண்ணுவேன். அப்போ வந்து என்ன ரூம், ஆக்சுவலி நான் தான் மாமியாருக்கு ஃபேவரட் மருமக. அவங்க வந்து அப்புறம் என்ன ரூம்குள்ள கூப்பிட்டு வந்து எல்லாரும் முன்னாடி எனக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணி ரூம்குள்ள வச்சு குமுறு குமுறுன்னு குமுறுன சீன் தான் அது. என்ன சீரியல் இது? அவங்க வந்து டான்ஸ் பண்றேன்னு போயிட்டு. இப்பதான் நம்ம முட்டி வலி பத்தி பேசுறோம். எப்படி வந்து ராமரோட போன் நம்பர் நீங்களும் வாங்கிக்கலாம். பொறாமையா இருக்குங்க, எல்லா பொண்ணும் அவரே கேக்குது. வந்தா அடுத்த போட்டோ போடுங்க. என்ன சரி அதெல்லாம் ஓகே, மேல ஒரு வாய் அப்படி மூன்று விதமான வாய்கள். அது மேல இருக்கிற 5 ரூபா கோல்ட் ஃபிஷ் வாய், இது ஃபைட்டர் ஃபிஷ். சரி, இப்போ ஒரு செல்ஃபி வந்து பார்த்தோன்னா இதே மாதிரி மூணு பேர் உங்களோட பாண்டிங்கை வந்து அப்படியே ஜிலாக்கோவோ அப்படி காமிக்கிற மாதிரி நீங்க அப்படியே போய் ஒரு செல்ஃபி ஒன்று எடுங்க. உனக்கு எடுங்க, இது எப்படி தான் எடுங்க நான் பாக்குறேன். அதான் கேமரா. ஏய் வாங்கடி ஒரு செல்ஃபி எடுப்போம்.
பிடிக்கும் பண்ணீங்க போல. சரி ஓகே, நம்ம கேம் உள்ள இருக்க போலாம். வாழ்த்துக்கள் சல்மா அவர்களே. சரி, காலையில எத்தனை மணிக்கு ஏந்தீங்க? உங்க கண்ணாடி ரொம்ப அழகா இருக்கு. ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஓகே, என்ன சாப்பிட்டீங்க காலையில? எனக்கு உங்களோட அவுட்ஃபிட் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவுட் அவுட் அவுட்ஃபிட் என்பது அவுட் ஐட்டம். அதான் முடிஞ்சிச்சு, எனக்கே தெரியும். நான் தான் சொன்னேன் இந்த ஹாட் சீட்ல உட்காந்தோடனே போயிடுவேன் அப்படின்ட்டு. வாங்க தம்பி, நல்ல பாட்டா போடு சல்மாக்கு. சல்மான்ற ஒரு பொண்ணு வருது அப்படின்றதுக்காக நார்த் இந்தியா வரைக்கும் சாங் பேசியா, அதிகமான வரிகளை பேசி அதிகமான டைம் பேசி சங்கீதா அவர்கள் எந்த பாயிண்ட் கம்மி ஆகாம 900ல இருக்கீங்க. அடுத்தபடியாக பிரீதா 700ல இருந்து 100 போய் இப்ப நீங்க 600ல இருக்கீங்க. பிரீதா குறைவான வார்த்தைகள் பேசின சல்மா அவர்களுக்கு 1000ல இருந்து 200 கம்மியாகி இப்ப 800 புள்ளிகள்ல இருக்கீங்க.